திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, மிதுன ராசிக்குண்டான சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எங்களோட இலவசமா இணைஞ்சிருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். 2023 ஜனவரி மாதம் 17 மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக சனி பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து மாறுறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரு. இந்த 2.5 வருட காலங்கள் பார்த்துட்டிங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே சாஸ்திரக்காரகர், ஆயுள்காரகர், கர்மக்காரகர், நீதிமான், இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். நேர்மையானவர், கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுல ஒரு விஷயத்தில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த கிரகமே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, நிச்சயமாக ஒரு மனிதருக்கு 80 வருட ஆயுள் காலம் இருக்குதுன்னா 60 வருஷம் அவரோட பிடியில் தான் நம்ம இருப்போம். சனி பகவான் நல்லா இருந்தால் தான் ஒரு ஜாதகருக்கு தொழில் நிலையில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதே போல் சனி பகவான் தான் தொழில்காரகர், அப்போ சனி இல்லாமல் தொழில் கிடையாது. சனி நல்லா இருந்தார்னா அவர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எல்லாத்துக்குமே நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் சனி பகவானுடைய பாதிப்புகள் உண்டு. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்றா சனி பகவான் ஒரு தடவை மாறும் பொழுது 6 ராசியை பிடிக்கிறார், 6 ராசியை விடுவிக்கிறார். அப்போ அந்த 6 ராசியில் ஏதாவது ஒரு ராசி உங்கள் ராசியாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ராசியாக இருக்கலாம், இல்லை அந்த 6 ராசியிலையுமே எங்களுக்கு யாருக்குமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட சனி திசையோ அல்லது சனி புக்தியோ நடக்கலாம். சனி திசையில 19 வருஷம் நடத்துவார், அப்போ அதனுடைய பாதிப்புகள் இருக்கலாம். சரி, அதுவுமே எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே இல்லைன்னு பார்த்துக்கிட்டிங்கனாலும், இப்போ அவருக்கு வந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு இல்லைங்களா, இப்போ கும்பத்திலிருந்து அவருக்கு 3 பார்வைகள் இருக்குது, 3, 7, 10 அப்படிங்கிறது அவருடைய பார்வை. அப்போ 3ஆம் இடமாக மேஷத்தையும், 7ஆம் இடமாக சிம்மத்தையும், 10ஆம் இடமாக விருச்சிகத்தையும் பார்ப்பார். அப்போ இந்த 3 இடத்துலையும் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ, அதே போல கும்பத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தன்மைகளை உங்களுக்கு அப்படியே வெளிப்படுத்துவார், அனுபவங்களை அப்படியே வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ இந்த 4 கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்களோ அந்த கிரகத்தினுடைய உயிர் காரகத்துவம் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவங்களையும், உயிரில்லாத பொருட்கள் மூலமாக ஒரு நல்ல அனுபவங்களையும் நிச்சயமாக அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரி, அதனால நம்ம யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறும் பொழுது என்ன மாதிரி நமக்கு பலன்களை கொடுக்குறார், அப்போ அதை வந்து நம்ம முன்னாடி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏமாற்றத்தை தவிர்த்து இறை வழிபாடு மூலமாகவும் ஆன்மீக சிந்தனைகள் மூலமாகவும் அவருக்கு வர்ணம் அவர் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனையை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த முழுமையான வீடியோ. ஸோ இப்போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கு முன்னான சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இப்போது நாம் மிதுன ராசிக்குண்டான சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்கு சனி பகவான் அஷ்டம சனி கண்டசனின்னு சொல்லி 5 வருஷம் புரட்டி எடுத்துட்டார். இப்போது முழுமையாக உங்களை விடுவிக்கிறார். இந்த 5 வருட காலங்கள் கணவன் மனைவி பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, சொத்து எல்லாமே இழந்துட்ட, பங்காளி உறவுகளை கடுமையான சண்டை சச்சரவு பிரச்சனை, பல அவமானங்கள், செய்யாத தப்புக்கு பழியேர்த்து தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த 5 வருஷமாக தொடர்ந்து 5 வருஷமாக பால் மேலே பாலா போட்டு அடிச்சுட்டு இருந்தார் சனி பகவான். இப்போது இது எல்லாமே டோட்டலாக உங்களை விடுவிக்கிறார். ஒரு உங்களை வந்து சனி பகவான் பிடித்திருந்தாலும், இத்தனை கஷ்டங்களை கொடுத்துருந்தாலும், நிச்சயமாக அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்துருப்பார். இதை செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக காமிச்சு கொடுத்துருப்பார் இல்லைங்களா. இனி வரக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சி காலங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு 7, 8 இந்த 2 இடத்துல இருந்து விலகி இப்போது 9ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். இப்போ இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பாக்கிய சனியாக வந்து அமரக்கூடிய காலகட்டங்கள். அப்போது உங்களுடைய பாக்கியங்களை நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா, எல்லா தெய்வங்களும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா அந்த கும்பத்தில் தான். அப்போ அந்த இடத்துல சனி பகவான் பலமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பொருளாதார வளர்ச்சி, மனம் கொஞ்சம் தெளிவாகிறது,
சிந்தனையோட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பலமுறை யோசித்து செய்யக்கூடிய ஒரு ஞானம். இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா ராகு வந்து உங்கள் ராசியை பார்த்துட்ருக்காரு இல்லைங்களா, அதனால் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் பண்ணுறக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் குடும்ப ஒற்றுமை, குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருந்தாலும் அடுத்து உங்களுக்கு மூன்றாம் வீட்டை, உங்களுடைய மூன்றாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணினீங்கன்னா தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சகோதரர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சொத்து சண்டை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது அப்பாவுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல சனி பகவான் இருந்து நேராக உங்களுடைய மூன்றாம் வீடை பார்க்குறார். அப்போ மூன்றாம் இடம்னா சகோதர இடத்தை குறிக்கக்கூடியது. அப்போ சொத்து பிரச்சனை நிச்சயமாக உண்டு. இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி எல்லாமே ப்ளஸ்ஸு தான். வீட்டில் அப்பா உறவுகளிலும், அதாவது அப்பா உறவுகள் மற்றும் சகோதர உறவுகள் மட்டும்தான் ஒரு மைனஸாக இருக்குமே தவிர, மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா மனைவி, குடும்பம், இது உறவு முறைகள் இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்குண்டான அமைப்பு உண்டு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இத்தனை நாள் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருந்தாலும் கூட வரக்கூடிய காலகட்டங்கள் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வீடு, புதிய வீடு, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, லக்ஸரியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. குழந்தைகள்னால பெருமையிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஏன்னா அஞ்சாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால இந்த டைம் கேதுனாலே வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போது அந்த அஞ்சாம் வீட்டில் கேது இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. கலைகளை தூண்டக்கூடிய விஷயங்களை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க, செஞ்சு கொடுப்பீங்க. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கடன் விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் அடுத்தது பத்தாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறாரு. விருச்சகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடு இல்லைங்களா. அப்போ அந்த ஆறாம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது நிச்சயமாக கடன் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் எவ்வளோதான் நம்பகத்தன்மையாக பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டிங்கனாலும் நிச்சயமாக உங்களுக்கு அது திரும்பி வராது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், ரொம்பவுமே சிரமத்தில் இருக்கோம், எல்லா பக்கம் வந்து எங்களுக்கு லாக் ஆயிடுச்சு, எல்லா பணப்புழக்கங்களும் நின்று போச்சு, சொந்த வந்தத்துக்குள்ள எல்லாமே கெட்ட பேர் ஆயிடுச்சு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே விலகி ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள். தொழிலில் நல்ல லாபங்களை எடுத்து அதற்குண்டான எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சனியினுடைய பார்வை பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு இரண்டாம் மனைவியை சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா மூத்த சகோதரனை சொல்லக்கூடிய இடம், லாபத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. தொழில் வரும், பிரச்சனைகள் உண்டு, ஆனால் ரொம்பவுமே வந்து ப்ரெஸ் பண்ண மாட்டார். இதுதான் உண்மை. அஷ்டமச்சனி கண்டசனி விலகினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஃப் பண்ணுவார். ஏன்னா ராகு பதினொன்றாம் வீட்டில் இருக்கனால நிச்சயமாக லாபம் கிடைக்கும். ராகுக்கு பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறது ரொம்பவுமே விருப்பமான ஒரு வீடு. அதனால நிச்சயமாக ராகுனால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த ராகுனால் சகோதர ஒற்றுமையும் குறையும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. அதே போல் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். ஏதாவது மெடிசன் இது பண்ணி சர்ஜரி மூலமாக ஏதாவது குழந்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கும், மற்றும் தத்து புள்ளை எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல குழந்தைகளாக பிறக்கிறதுக்கும், நல்ல குழந்தைகளாக உங்களுக்கு தத்தெடுக்கிறதுக்கும், ஞானமுள்ள குழந்தைகள் கிடைப்பதற்கும் உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. இந்த அஞ்சு வருஷமாக சரியாக மார்க்ஸ் இல்லை, அவமானங்கள், டீச்சர்ஸ்னால பிரச்சனைகள், உங்களால் டீச்சருக்கு பிரச்சனை, டீச்சர்னால உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நிறையா இருந்தாலும் இதெல்லாமே விலகி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மார்க் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து இத்தனை நாள் கிரேடே இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு கிரேடு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. விவசாய தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு லாபங்கள் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எல்லா பக்கம் லாக்காக இருந்தாலும் கூட இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய முகம் ஜொலிக்கக்கூடியது, உங்களுடைய
உங்களுடைய திறமைகள் வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுக்கு இது போல பல விஷயங்கள் இருந்தாலும் கூட சனியினுடைய தாக்கம் மிகவும் குறைஞ்சிடுச்சு, எந்த பாதிப்புமே இல்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி கோச்சார ரீதியாகவும் உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் முழுமையாக ஜாதகம் அனலைஸ் பண்ணும் பொழுது தெரியும். இது எல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான். ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய பலன்களில் மாறுபாடு இருக்கலாம் அப்படிங்கிறத நாம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.